மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மழலை மொழி நிகழ்ச்சில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பேரண்டிங் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு குழந்தையோ எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளக்கணும்ங்கறது பத்தி பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அத பத்தி பேசுவோம் இதுல sibling love ஒரு அண்ணன் தங்கச்சி இல்ல அக்கா தங்கச்சி அப்படினா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏனா இந்த கால கட்டத்துல எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நமக்கு உதாரணத்துக்கு இவங்க இப்படி இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க கூட முடியாத சூழ்நிலையா இருக்கு மேபி உங்க சரவுண்டிங்ல சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா யாரா இருந்தாலும் வேற ஊர்ல இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணிப்போம் சோ உங்க குழந்தைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு கூட காமிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அந்த சின்ன குழந்தைகளுக்குள்ள அந்த அன்பை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களா மாறுது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படி நம்ம நினைப்போம் ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஒரு குக்கர் வந்து பிரஷர் பில்ட் ஆகி பிரஷர் ரிலீஸ் பண்றதுக்கு சத்தம் வருதோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள போய் 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 நிறைய அழுத்தம் ஏற்படும்போது அது ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகும் சோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ரெண்டு குழந்தைங்க விளையாடும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் என்னோட டாய் எடுக்கறாங்க கீழ போட்டாங்க உடைச்சிட்டாங்க இல்ல என்னோட எக்ஸ்பென்சிவ் டாயா இருக்கலாம் இல்ல ஃபேவரட் டாயா இருக்கலாம் ஏன் பர்மிஷன் கேட்காம எடுத்துட்டாங்க சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைன்ட் நம்மகிட்ட பண்ணும்போது immediately ஏண்டா நீ எடுத்த அப்படி நம்ம கேக்குறத விட சின்ன குழந்தையா இருந்தா மோஸ்ட்லி பெரிய பசங்க கிட்ட கேப்போம் சின்ன குழந்தை தானே நீ விட்டு கொடுத்து போலாம்ல சோ பெரிய பசங்க தான் எப்பவுமே விட்டு கொடுத்து போணும்னு எதுவும் ரூல் கிடையாது சோ அது வந்து பேரண்ட்ஸ் அடிக்கடி சொல்லும்போது இந்த பெரிய குழந்தைகளுக்கு என்னடா எப்ப பார் நம்மளே இப்படியே சொல்றாங்க சின்ன பசங்கனா என்ன உங்களுக்கு எதுமே தெரியாதுன்னு நினைக்கறாங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் சோ இதுவும் ஒரு ரீசனா இருக்கும் வளர்ந்த அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அன்பு வந்து கம்மியா இருக்கு சோ பேரண்டா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நியூட்ரலா இருக்குது நியூட்ரல்னா ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்குது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து நடுநிலையில தான் இருந்து பேசுறேன் அப்படினு சொல்வாங்க ஆனா நடுநிலையில இருக்காங்களா அப்படின அந்த சினாரியோ கேட்டறோம்னா கண்டிப்பா இருக்காது இது சின்ன குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இல்ல பெரிய குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க எப்படி நடுநிலையா இருக்குதுன்னா டெசிஷன் மேக்கிங்க அவங்க கிட்ட கொடுங்க சோ கம்யூனிகேஷனை நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம்னு சொல்றாங்கன்னா அது அவங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு வழியை நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் எதனால இருக்கு அது வந்து நிறைய டைம்ல ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்கிற மாதிரி இவங்க ஒன்னு சொல்வாங்க அவங்க ஒன்னு சொல்வாங்க பேரண்ட்ஸ் வந்து ஜட்ஜா உட்கார்ந்து இருந்துட்டு அதை பார்த்து கேட்டு அதை பண்றா இத பண்றான்னு சொல்லிட்டு இருப்போம் சோ இது எப்பவுமே வந்து பேரண்டால பண்ண முடியாது பேரண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏனா நமக்கு நிறைய வேலை இருக்கும் ஒரு டைமும் நிறைய ஏதாவது ஒரு வேலையில இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு வரும்போது நம்ம சீக்கிரமா அதை சால்வ் பண்ணணும்ங்கிறதுக்காக ரெண்டு பேரையும் சீக்கிரமா சமாதானப்படுத்தணும்ங்கிறதுக்காக எது நமக்கு ஈஸியான மெத்தடா இருக்கோ அது வந்து கையாளுவோம் அதுல ஈஸியான மெத்தட் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளு விட்டு கொடுத்து போக வைக்கிறது தான் ஈஸியான மெத்தட் சோ அந்த விட்டு கொடுத்து போற ஆள் யாரா இருப்பாங்கன்னா ஒரே ஆளே தான் இருந்துட்டு இருப்பாங்க ஒண்ணு பெரியவங்களா இருப்பாங்க இல்ல சின்னவங்களா இருப்பாங்க சின்னவங்க விட்டு கொடுத்து போறாங்க அப்படினா எப்பவுமே மோஸ்ட்லி அவங்க தான் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் சோ இத வந்து கரெக்ட் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் நியூட்ரலா இருக்குது அப்படினா நடுநிலையில இருந்து அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது ரெண்டாவது விஷயம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பேச அனுமதிக்கிறது என்ன ப்ராப்ளம் ஆச்சோ என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிக்கிறது மூணாவது வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்களே வந்து டிசைட் பண்ண வைக்கிறது சோ இது மாதிரி மூணு விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஸ்லோவா அந்த குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க பெரிய பிரச்சனைகளை இது சின்ன பிரச்சனைகளை வந்து அம்மா அப்பா கிட்ட எடுத்துட்டு வந்து அது வந்து சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க இது ஒரு நாள்ல கண்டிப்பா நடக்காது ஏனா பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை மாதிரி இது வந்து ஒரு நாள்ல இத அப்ளை பண்ணனும் நீங்களே சமாளிச்சுக்கோங்கடா என்ன பண்ணீங்களா நீங்களே பண்ணிக்கோங்கடா அப்படினு சொன்னேனே அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் அவங்களே பண்ண மாட்டாங்க சண்டை இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும் அது அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறது அப்படினா நீங்க உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதுதான் வந்து கண்டிப்பா இதுல முக்கியமான ரோல் ப்ளேஸ் பண்ணும் நீங்க முக்கியமா தெரிய வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்காங்க ஒரே இடம் நான் சொல்றது உங்களோட கருவறை அந்த கருவறை யாராலயுமே ஷேர் பண்ண முடியாது அந்த இடத்தை ரொம்ப ஒரு பரிசுத்தமான இடம்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஒரு ஹோலி பிளேஸை வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணிருக்காங்க சோ அதுதான் வந்து சிப்லிங் உங்க friend circle-ஆ இருந்தாலும் சரி நிறைய டைம்ல இவங்க வந்து என்னோட soul sister soul brother-லாம் நம்ம நிறைய சொல்றோம் maybe இருக்கலாம் நீங்க பாத்துக்கலாம் ஆனா உங்க sibling love அப்படிங்கிறது வந்து அதுக்கு இணையா வந்து எதுமே கிடையாது ஏன்னா நீங்க உங்க அம்மாவோட கருவறையை ஷேர் பண்ணிருக்கீங்க சோ இந்த விஷயத்தை கண்டிப்பா உங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க So, ஒரே இடத்தை ரெண்டு பேரும் 40 வாரம் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க உங்க அம்மாவோட உணர்வுகள் உங்க அப்பாவோட உணர்வுகள் எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிருக்கீங்க சோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து நாச்சர் பண்றது அப்படிን கத்து கொடுங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கும்போது ஒரே வீட்ல இருப்பாங்க டெய்லி பாத்துபாங்க நிறைய பேசிப்பாங்க ஆனா once அவங்க family life குள்ள போகும்போது கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்குன்னு ஒரு husband or wife வரும்போது அவங்களோட priorities வந்து நிறைய change ஆகும் அது தப்பே கிடையாது அவங்களோட life அவங்கவங்க பாத்துக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல உங்களோட sibling love அதாவது அந்த sibling ஓட இருக்கிற relationship-ஐ எப்படி வந்து balance பண்றது அந்த relationship-ஐ எப்படி nurture பண்றது எப்படி day to day life-ல எவ்ளோ பிஸியான schedule-ல இருந்தாலும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து as a parent-ஆ அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே சொல்லி தரும்போது அந்த குழந்தையால நான் சொன்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க அளவு தன்மை வரும்போது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மை வரும்போது கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்பேஸை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிப்பாங்க இத பத்தி தொடர்ந்து அடுத்த பகுதியில பேசுவோம் நன்றி வணக்கம்